அனைவரும் பார்த்து கொண்டிருப்பவர்கள் அனைவரும் நிச்சயமா அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த பெல் ஐக்கான் கொடுத்து ஆல் கொடுத்து வச்சிருங்க. ஏன்னா எப்போ அவங்க அப்லோட் பண்ணாலும் வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ல வந்துடும். அதே போல இது உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதான் நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம். ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள், இந்த 60 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாலே இறையினுடைய தன்மாட்ட சரித்திரத்திலே மிக சிறப்பாக தன் இருக்கத்தாலே சூழ்ந்தழுத்துதலாலே துகளாகி அந்த துகளினுடைய வெளிப்பாடு காந்த மாற்றமாகி அதனுடைய அழுத்தத்தாலே பல தன்மாற்ற நிலைகளை பெற்று, அதாவது காற்றாகி கனலாகி நீராகி நிலமாகி ஒரு அற்புதமாக பஞ்சபூத சேர்க்கையாகி, இந்த பஞ்சபூதங்களினுடைய சேர்க்கையால் பல ஜடப்பொருள்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு தனிமங்கள் அற்புதமாக இந்த பிரபஞ்ச தோற்றத்துக்கெல்லாம் காரணமாக அதிலிருந்து இந்த பஞ்சபூதங்கள் ஒரு இணக்கமான தன்மையிலே கூடி இயங்கும்போது அதிலிருந்து மாற்றம் பெற்றது. ஓருயிர் தாவரம், இருயிர் புழுக்கள், மூன்று உயிர், மூன்றாவது அறிவு என்று சொல்லக்கூடிய எறும்பு கரையான் நத்தை போன்றவை, நான்காவது அறிவு மாற்றங்கள் என்று சொல்லக்கூடிய ஊர்வன, ஐந்தாவது நிலை அறிவு விலங்குகள் பறவைகள், ஆறாவது நிலை என்று சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த நிலை மனிதன், இது பரிணாம தத்துவம் என்றும் சொல்லுவார்கள், தன்மாற்ற தத்துவம் என்று நமது ஆசான் அருட்தந்தை அவர்கள் சொல்லுவார்கள். இந்த தன்மாற்ற தத்துவம் மிக சிறப்பாக எங்கே முடிவுறுகிறது என்றால் மனிதனிடம் முடிவுறுகிறது என்று ஆசான் அருட்தந்தை அவர்கள் சொல்வார்கள். இன்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கருப்பொருள் பண்படுவோம், பெறுவோம், பயன்படுவோம் என்று பிரித்து கொள்ளலாம். தலைப்பு பண்படுவோம் பயன்படுவோம் என்பது, இதில் நாமளும் பயன்பெறணும் அப்படின்றதனுடைய கருத்தையும் சேர்த்திக்கொள்வோம். இதில் முதலாவதாக இந்த பஞ்சபூதத்தினுடைய தன்மைகள் என்று எடுத்துக்கொள்ளும்போது அதில் முதல் நிலத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த நிலமானது எவ்வளவு அற்புதங்கள் நிறைந்தது என்று சிந்திக்க வேண்டும். இந்த நிலம் சுவாமிஜி சொல்லுவார்கள், ஆய்வாளர்களும் கூறுவார்கள், 25,000 மைல் சுற்றளவு கொண்டது என்று அற்புதமாக விளக்கியிருக்கின்றார்கள். இந்த மண் பண்படுவதற்கு, ஒரு சதுர அங்குல மண் பண்படுவதற்கு 2,000 ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறது என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இந்த 2,000 ஆண்டுகளை எடுத்துக்கொண்டு மண் பண்பட்டு இந்த மண் தனக்காகவா பிறருக்காகவா என்று ஆய்ந்து பார்த்தால் எல்லா வளங்களையும் பிறருக்காக கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த மண்ணை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்று ஆய்ந்து பார்த்தால் எல்லா வகையான மனிதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக இந்த மண்ணை நாம் பயன்படுத்துகிறோம். இந்த மண்ணுக்கு அடுத்தபடியாக எடுத்து பார்க்கும்போது
நீர். இந்த நீரை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்று சிறிது ஆய்ந்து பாருங்கள். இந்த நீர் எப்படி பண்பட்டு நமக்கு வந்திருக்கிறது என்று ஆய்ந்து பார்த்தால் மிக அற்புதமாக இருக்கும். அதை வள்ளுவம் சொல்லும், அற்புதமாக சொல்லும், நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் கடிந்து எழிலி தான் நல்காது ஆகிவிடின் என்று ஒரு அருமையான குரலை சொல்வார். நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் கடிந்து எழிலி தான் நல்காது ஆகிவிடின் என்று வள்ளுவம் சிறப்பாக சொல்கிறது. அப்போது கடல் கூட வற்றிவிடும், அதனுடைய செயல்பாடை நிறுத்திவிட்டால். சரி, இந்த செயல்பாடு நிறுத்திவிட்டால் கடல் வற்றிவிடும் என்று சொல்லும்போது சிந்தனையாளர்களே கொஞ்சம் ஆய்ந்து பார்க்கணும். அதையே நீரின்றி அமையாது உலகு, எந்த ஜீவனும் வாழ முடியாது என்பது இது மனிதர்கள் கண்ட அறிவினுடைய ஒரு சிறப்பு. அப்போ நீர் நமக்கு அவசியமான ஒன்றாக அமைந்து விடுகிறது. அப்போது அதனுடைய பண்பாடு எப்படி இருக்கிறது கொஞ்சம் சிந்திக்கணும். கடல் ஆவியாகி மேகமாகி மீண்டும் அது குளிர்ந்து மலையாக பொழிந்து இந்த மண்ணில் வாழுகின்ற ஜீவன்களுக்கு எவ்வளவு அவசியம் என்பதை உணர்ந்து பார்க்கணும். அப்போது அதனுடைய கடமைகளை, அதனுடைய சிறப்புகளை வெளிப்படுத்தவில்லை என்று சொன்னால் மண்ணில் உயிரினமே இருக்காது என்பதுதான் அறிஞர்கள் கண்ட முடிவு. அப்போது அதனுடைய பண்பாடு எப்படி இருக்கிறது என்று கொஞ்சம் சிந்திக்கணும். இப்போ காற்றை எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்த நிலை, இந்த காற்றை எடுத்துக்கொண்டால் கூட இப்போது தற்கால சூழ்நிலை எந்த நிலையில் இருக்கிறது என்று பார்க்கும்போது மிகவும் கொடுமையாக உயிர்கள் அழிந்து கொண்டிருக்கிறது இந்நிலையிலே. அதற்கு காரணம் சில வைரஸ் என்று சொல்லக்கூடிய கிருமிகள். சரி, அப்போ அது எதை தாக்குகிறது? ஆக்சிஜன் இல்லாத குறைபாடு உள்ளவர்களை தாக்குகிறது என்று மருத்துவர்கள் கூறுகின்றார்கள். அப்போ இந்த ஆக்சிஜன் என்பது இந்த பூமியிலே 22 விழுக்காடு இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். இந்த 22 விழுக்காடு ஆக்சிஜன் எப்படி தயாரிக்கிறது என்று சொன்னால், வான்மாறி பொழுது அதில் பயிர்கள் செழித்து மரமாகி அந்த மரத்தினுடைய வெளிப்பாடு ஆக்சிஜன் என்று அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். சான்றோர் பெருமக்களே, இதை நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி என்று கேட்டால், இது இந்த காற்றினுடைய நிலை, இந்த நிலை என்று சொன்னால் அடுத்த நிலை கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் சிந்திக்க வேண்டும். நெருப்பு, இந்த சூரியன் இல்லை என்று சொன்னால் ஜீவ இனங்கள் வாழ முடியுமா? ஒரு பகுதி இந்த மண்ணிலே இருக்கின்றது அண்டார்டிகா என்று, அதில் உயிரினங்கள் வாழ்வதே அரிதாக இருக்கிறது, உயிரினங்கள் அங்கு சென்றாலும் இறந்து விடுகிறார்கள் என்று மனித இனத்தை பல சோதனைகளுக்கு பின்னாலே கண்டுபிடித்திருக்கின்றார்கள். இதெல்லாம் ஆய்ந்து பாருங்கள். இதற்கு மூலம் என்று எடுத்து பார்க்கும்போது இன்னும் ஒரு படி மேலே போனால் அணுக்கள் என்று சொல்லலாம், இறை துகள் என்று சொல்லலாம். அதுதான் இத்தனை செயல்பாடுகளுக்கும், இத்தனை தோற்றங்களுக்கும், இத்தனை தன்மாற்றங்களுக்கும் மூலமாக இருந்து கொண்டு இயக்கி கொண்டிருக்கிறது என்பதை அறிவோம். இப்படி பல தன்மைகளை நாம் உணர்ந்து நமக்கு தேவையான முறையிலே அதை பயன்படுத்த இந்த மண்ணை கூட 4 வகையாக பிரித்திருக்கின்றோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று 5 வகையாக பிரித்திருக்கின்றோம். எதற்காக என்று சொன்னால், இந்த மனித இனம் தனக்கு தேவையான முறையிலே
பயன்பட வேண்டுமென்று எல்லாவற்றையும் பண்படுத்தியிருக்கின்றோம், எல்லாவற்றையும் பண்படுத்தியிருக்கின்றோம். ஆனால் அத்தனை பண்பாடுகளும் மனிதனுக்கு தேவை என்று இறைவன் படைத்த, இறைவன் தன்மாற்றத்தில் கொடுத்த அத்தனையும் மனித இனம் பொருள் பற்றாலே அழித்து கொண்டிருக்கிறது. இது எல்லா ஞானிகளும் அறிந்த ஒன்று, எல்லா அறிஞர்களும் அறிந்த ஒன்று. ஆனால் மனித இனம் இறைவன் கொடுத்ததை சிறப்பாக பயன்படுத்தாமல் அதை சீர்குலைத்து தனக்குத்தானே சமாதி கட்டி கொள்ளக்கூடிய நிலையிலே இன்றைய உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. அதைத்தான் இன்று ஒரு அற்புதமாக பண்படுவோம், பயன்படுவோம் என்ற நிலையிலே ஒரு கருப்பொருளாக ஒரு தலைப்பினை கொடுத்திருக்கின்றார்கள் சான்றோர். பெருமக்களே, அற்புதமாக இறைவனுடைய படைப்பிலே ஏதாவது குறைகள் இருக்கிறதா என்று ஆய்ந்து பாருங்கள். ஏதாவது குறைகள் இருந்தால் இறைவனே மனிதனாக வந்திருக்கின்றான். அந்த மனிதனை காக்கக்கூடிய பொறுப்பு அந்த இறைநிலையினுடைய அறிவுக்கு இருக்குமா இருக்காதா? நிச்சயமாக இதை சிறிது ஆய்ந்து பார்க்க வேண்டும் சான்றோர். பெருமக்களே, ஆசான் அருட்தந்தை அவர்கள் மிக அருமையாக நமக்கெல்லாம் எடுத்து இயம்பி இருக்கின்றார்கள். அதே போல பல ஞானிகள் இந்த மண்ணில் வாழ்ந்து அதற்கெல்லாம் சான்று கூறியிருக்கின்றார்கள். இந்த மண்ணை எப்படி தன்மாற்ற தத்துவத்திலே இறையே அற்புதமாக நிகழ்த்தியிருக்கிறது என்பதை ஆய்ந்து பார்க்கும்போது மிக மிக சிறப்பாக இந்த உயிர்கள் வாழ்வதற்கு அத்துணை சாத்தியக்கூறுகளையும் இந்த இறை நமக்கெல்லாம் கொடுத்திருக்கிறது கொடையாக. ஏதாவது காற்று பணத்தை வாங்கி கொண்டு நமக்கு பயன் கொடுக்காதா? அதை காசாக மாற்றி பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மனித அறிவு சீர்கட்டு இருக்கிறது இன்றைக்கு. ஆக்சிஜன் என்று ஒன்றை உற்பத்தி செய்து அதை பணமாக்கி இன்றைக்கு சமுதாயம் முழுதும் பல இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கின்றோம். அதே போல் சூரியனை எடுத்து பாருங்கள். இன்றைக்கு இந்த பூமியில் வாழுகின்ற அத்தனை உயிர்களுக்கும் மிக சிறப்பாக அந்த வெப்பத்தையும் அதனுடைய ஆற்றலையும் கொடுத்து கொண்டு எவ்வளவு அற்புதமாக செயலில் தன்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நன்றாக ஆய்ந்து பாருங்கள். அதற்கு பின்னால் எடுத்து பாருங்கள். இந்த நீர் என்று சொல்லக்கூடியது, நாம் இந்த கடல்கள் முழுதும் ஜீவயினங்களுடைய கழிவுகளை மாற்றி உப்பாக அதை கடலே உப்பு, அதை சாமிஜி அருமையாக சொல்லுவாங்க, சக மூத்திரம் சமுத்திரம் என்று சொல்லுவார்கள். அப்போது இந்த பூமியில் வாழக்கூடிய 84 லட்சம் உயிரின வகையினுடைய கழிவுகளெல்லாம் சேர்ந்து கடலில் உப்பாக மாற்றம் பெற்றது இந்த ஜீவயினங்களால். நன்றாக சிந்தித்து பாருங்கள். அந்த உப்பு நீரைய கூட ஆதவன் அருளாலே அதை மேகமாகி, அந்த ஆவியாகி மேகமாகி, அந்த மேகத்தினுடைய ஒரு தன்மை நீராக மாறும்போது அந்த நீர் தூய்மையான நீராக இந்த மண்ணில் விழுகிறது. இறையினுடைய மிகப்பெரிய கொடை நன்றாக ஆய்ந்து பாருங்கள். அந்த கொடையை மீண்டும் நாம் கழிவாக மாற்றி கடல் நீரை உப்பாக மாற்றுகிறோம். இறைவனுடைய அற்புதமான அருளல் எப்படி இருக்கிறது என்று ஆய்ந்து பாருங்கள் சான்றோர். பெருமக்களே, சிந்தனை மிக்க இந்த மனித இனம் எப்படி இதையெல்லாம் அழித்து கொண்டிருக்கிறது என்பதை எத்தனை சான்றோர் பெருமக்கள், எத்தனை அறிஞர் பெருமக்கள் இதையெல்லாம் நமக்கு எடுத்து கூறி மிக சிறப்பாக வழிநடத்தி இருக்கின்றார்கள் என்பதையும் ஆய்ந்து பார்க்க வேண்டும்.
இந்த ஆதவன் அருளாலே மழை பொழிகிறது. அந்த மலை நீர் தனக்கென்று எதையாவது வைத்து கொள்ளுகிறதா? எதையுமே வைத்து கொள்ளலை, எல்லாவற்றையும் பிறருக்காகவே பயன்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த பிறருக்காக பயன்படக்கூடிய அந்த மழை துளி இல்லை என்று சொன்னால் மனித இனம் இந்த பூமியில் இருக்காது என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று. ஆனால் அதையும் இன்றைக்கு தூய்மை கெட காரணமாக இருப்பவர்கள் மனித இனங்களே என்பதை உணர்ந்து பாருங்கள். இந்த மண்ணை எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் கூட, இந்த குறிஞ்சி, மருதம், முல்லை, பாலை நெய்தல் என்று பல பிரிவுகளாக பிரித்திருக்கின்றோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று அதை 5 பிரிவுகளாக பிரித்து, அந்த பிரிவுகளை எதற்காக பிரித்தார்கள், அதுவும் பிரித்தவர்கள் யார் என்று ஆய்ந்து பார்க்கும்போது மனித இனம்தான் பிரித்திருக்கின்றது. அது எத்தகையிலே என்று சொல்லும்போது தனக்கு எந்த வகையில் பயன்படுகிறது என்பதை ஆய்ந்து அதற்கேற்றவாறு ஒரு பெயரை வைத்து நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். குறிஞ்சி என்பது மலை சார்ந்த பகுதி என்று சொல்வார்கள். முல்லை என்பது காடு சார்ந்த பகுதி என்பார்கள். மருதம் என்பது நிலம் வயல் சார்ந்த பகுதி என்று சொல்வார்கள். பாலை நெய்தல் என்பது கடலையும் மணலையும் நமக்கு எடுத்து தீம்பு இருக்கின்றார்கள் சான்றோர் பெருமக்களே. இது நமது பயன்பாட்டுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடியது, நாம் பெயர் வைத்திருக்கின்றோம். ஆனால் நாம் பண்பட்டு இருக்கிறோமா என்பதுதான் இப்போது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆசான் அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூறுவார்கள், பண்பாடு என்பது எதை குறிக்கின்றது என்பது சிந்தனைக்குரிய விஷயம். ஆசான் அவர்கள் சொல்லுவார்கள், பிற உயிர் துன்பத்தை போக்குதலே பண்பாடு என்று சொல்வார்கள். அப்போ பிற உயிர் துன்பத்தை போக்குதல் என்று சொன்னால், இப்போது இந்த சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலை என்ன என்று ஆய்ந்து பாருங்கள் சிந்தனையாளர்களே. ஆசான் அருட்தந்தை அவர்கள் சொல்லுவார்கள், பிறர் வளம் பறித்து உண்ணல் என்று ஒரு வார்த்தையை அருமையாக போட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சமுதாயம் முழுதும் அந்த நிலைதான் மண்டி கிடக்கிறது. அந்த நிலையிலிருந்து மாற வேண்டும் என்று சிந்தித்தவர்கள்தான் வாடிய பயிரை கண்டபோது வாடினேன் என்று வள்ளலார் கூறினார்கள். வாடிய பயிரை கண்டபோது வாடினேன் என்று அருமையாக சொல்வார்கள். அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்க்கெல்லாம் அன்பு செய்தல் வேண்டும் என்று அருமையாக அவர் இறைவனை வேண்டி கேட்டதாக நாமெல்லாம் படித்திருக்கின்றோம், கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஏன்னா அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தார்கள்? இந்த மனித இனம் 84 லட்சம் உயிரினை வகை கொண்டதாக இருந்தாலும், இந்த பூமியில் வாழக்கூடிய சிறந்த அறிவிலே உயர்ந்த ஒரு ஜீவன்தான் மனிதன் என்று மிக அற்புதமாக ஞானியர்கள் சொல்லுவார்கள். சான்றோர் பெருமக்களே, அந்த அற்புதமாக அறிவில் உயர்ந்த மனிதன் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், இதை நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆசான் அருட்தந்தை அவர்கள் அற்புதமாக சொல்வார்கள், இறைநிலை திட்டமிட்டே தனது ஆற்றலையும் அறிவையும் தான் கண்டு ரசிக்க வேண்டுமென்று எழுந்த முழு உருவமே மனிதன் என்று மிக அற்புதமாக நமக்கெல்லாம் எடுத்து இயம்பியிருக்கின்றார்கள். அப்போது இந்த பூமியிலே வாழுகின்ற ஜீவனில் உயர்ந்தவன் மனிதன், அதில் இறைவனுடைய அறிவு முழுமையாக இருக்கிறது என்பதையும் ஆசான் அருட்தந்தை அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த கூற்றுக்கு ஏற்றபடி மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றானா என்பதுதான் ஒரு ஐயப்பாடாக, ஒரு கேள்விக்குறியாக இன்று பூமியில் இருந்து கொண்டிருக்கிறது. சான்றோர் பெருமக்களே, இந்த முழுமையான அறிவு, இறை அறிவு மனிதனிடம் இருக்கிறது என்பதை ஆசான் அருட்தந்தை அவர்கள் அற்புதமாக சொல்லியிருக்கின்றார்கள்.
இதை ஆய்ந்து பார்க்கும்போது இறைவனுடைய அறிவு அன்பும் கருணையும் அருள் ஆழம் என்று சொல்லுவார்கள். இங்கே அப்படியே திருப்பி போடுங்க, பொருள் ஆழ்வாக ஆழுவதற்காகத்தான் மனிதன் இருப்பதாக ஒரு ஞானியர்கள் சிறப்பாக சொல்லியிருக்கின்றார்கள். இந்த ஆய்வு எடுத்து பார்க்கும்போது வள்ளுவன் கூற்றியும் இங்கே சிந்திக்க வேண்டிய சிறப்பு இருக்கிறது. பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை என்று மிக சிறப்பாக அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ பொருள் தேவைதான், ஆனால் பொருள் ஆளக்கூடியவனாக இப்போ மனிதன் மாறிவிட்டான். பொருள் நம்மை ஆளுகிறதா அல்லது பொருளை நாம் ஆளுகிறோமா என்று ஆய்ந்து பார்த்தால் பொருள்கள்தான் நம்மை ஆளுகிறது. அதனால்தான் அதனுடைய வயப்பட்ட நிலையிலே நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை மாற்றி அமைப்பது தான் மிக மிக அவசியமான ஒன்று. ஏன்னு கேட்டால் இந்த சமுதாய அமைப்பிலே இந்த பொருள் நுகர்வு என்பது தான் இன்றைக்கு மிகுதியாக இருக்கிறது. அதை என்ன செய்கின்றோம், எதற்காக சேமிக்கின்றோம், அவ்வை மூதாட்டி மிக அருமையாக சொல்லியிருக்கின்றார்கள். பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து கேடுகட்ட மானிடரே கேளுங்கள், கூடுவிட்டு ஆவிதான் போன பின்பு யாரோ அனுபவிப்பார் பாவிகாள் அந்த பணம் என்று. அப்போது நாம் இருக்கின்ற வரை இந்த பொருள் சேமிப்பிலும் சரி, அதை மற்றவர்களுக்காக பயன்படுத்துவதிலும் சரி, எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை நாம் சிறிது சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்தனை ஆளர்களே, இந்த கருத்தை மிக மிக ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு சூழலை இப்போது உள்ள சமுதாயம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஆய்ந்து பார்க்கணும். ஏனென்று கேட்டால் இப்போது சென்று கொண்டிருக்கக்கூடிய சமுதாய அமைப்பானது மனித இனமே இருக்குமா பூண்டோடு அழிந்து விடுமா என்ற ஒரு நிலைதான் இன்று சமுதாயத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. இதை மாற்றியமைப்பதற்காக எடுத்துக்கொண்ட ஆய்வாளர்கள் சிந்தனை ஆற்றல் மிக்கவர்கள் இதுவரை எண்ணி பார்த்தால் ஒரு சிலரே, ஒரு சிலரில் நாம் கைவிட்டு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்குத்தான் இருந்திருக்கின்றார்கள். இப்போ வள்ளலார் எடுத்துக்கொள்ளலாம், மகரிஷியை எடுத்துக்கொள்ளலாம், இதற்கு முன்னால் வாழ்ந்த விவேகானந்தரை எடுத்துக்கொள்ளலாம், அதே போல் மகாவீரர் எடுத்துக்கொள்ளலாம், சான்றோர் பெருமக்கள் நிறைய இருக்கிறாங்க, புத்த பெருமான் எடுத்துக்கொள்ளலாம், அதே போல் கபிலர் எடுத்துக்கொள்ளலாம், நபிகள் நாயகத்தை எடுத்துக்கொள்ளலாம், அதே போல் இயேசுபிரானை எடுத்துக்கொள்ளலாம். இப்படி பல ஆன்மீக சான்றோர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்து நமக்கெல்லாம் வழிகாட்டியிருக்கிறார்கள். வழி காட்டியதோடு சென்று விட்டார்கள். அதை நாம் பயன்படுத்துவதற்குரிய முறையிலே இதுவரை நாம் அதில் பண்படவில்லை. ஏன் பண்படவில்லை? ஒரே காரணம், பொருள் நிலை, அந்த பொருள் நிலையில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதையும் சொல்வார், பொருள் அல்லவற்றை பொருளென்று உணர்வான் மருளானாம் மானா பிறப்பு என்று வள்ளுவம் சொல்லும். அந்த கூற்றுக்கேற்றவாறு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எந்த பொருள் எது நிலையானது, இதைத்தான் ஆசான் அருட்தந்தை அவர்கள் சொல்லுவார்கள். பிறர் வளம் பறித்து உண்ணல் என்று நான் ஏற்கனவே சொன்னது போல, இந்த வளம் பறித்து உண்ணல் உண்ணக்கூடிய ஒரு அறிவை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக சான்றோர் பெருமக்கள் மிக மிக சிரமப்பட்டிருக்கின்றார்கள். ஆசான் அருட்தந்தை அவர்கள் சொல்லுவார்கள், எம்மதத்தும் கடவுளென்ற குறிப்புண்டு, எண்ணி வணக்கம் செலுத்தும் முறைகள் உண்டு, தம் அறிவை புலன்கள் தமை பண்படுத்தி நல் வாழ்வை தரும் வழிகள் இவைதாமாகும். இம்முறையில் பண்பட்ட அறிவின் வேகம் இறைவனை கண்டுவிட மீறும், அப்போது அறிவினிலே ஆதிகானும் அத்துவித ஆசனத்தில் அமரராவீர் என்று மிக அருமையாக சொல்லியிருக்கின்றார்கள். அப்போது இந்த மனித இனம் பண்படுவதற்குரிய செயல்பாடுகள் பல வகையில் நமது முன்னோர்கள் கையாண்டிருக்கின்றார்கள். பக்தி மார்க்கத்தை எடுத்துக்கொண்டு அதில் ஆசை காட்டியும் அச்சுறுத்தியும் மனிதனை பண்படுத்த முயற்சித்தார்கள்.
உருவ வழிபாட்டில் அதை கொண்டு வந்து இறைவன் நல்லது செய்தால் உனக்கு சொர்க்கம் கிட்டும் என்றும் தீயவை செய்தால் உனக்கு நரகம் கிட்டும் என்றும் அற்புதமாக சொல்லியிருக்கின்றார்கள். அதில் வள்ளுவம் சொல்லும், தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் என்று அருமையாக அழுத்தமாக சொல்லியிருக்கார். ஏன்னா இந்த தீ எல்லாவற்றையும் எரித்துவிடும் என்பதைத்தான். அந்த அதே போல இந்த தீய செயல்களாலே மனிதன் துன்புறுவது மிக மிக சாத்தியக்கூறு என்று அதை அழுத்தம் திருத்தமாக நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் என்று மிக தெளிவாக வள்ளுவம் கூறும். இதை உணர்ந்த சான்றோர் பெருமக்கள் தான் நல்வழி காட்டுவதற்காக மிக சிறப்பாக நமக்கெல்லாம் வடிவமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். அதை மிக சிறப்பாக பண்படுதலே பண்பாடு என்று கவிஞர் கண்ணதாசனும் சொல்லுவார். அது ஆசான் அருட்தந்தை அவர்கள் சொல்வார்கள், பிற உயிர் துன்பத்தை கண்டு பொறுக்க இயலாமல் அந்த துன்பத்தை எப்போது மனிதன் துடைக்க நினைத்தானோ அப்போது பண்பாடு உயர்ந்தது என்று அருமையாக நமக்கெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள் சான்றோர் பெருமக்களே. பிற உயிருக்கு துன்பம் கொடுக்காத இருக்க வேண்டும். அதற்கு என் திருக்குறள் கூட ரொம்ப அற்புதமாக சொல்வார், உற்ற நோய் நோற்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. அப்போ தவம் எதற்காக செய்ய வேண்டும்? இதுதான் ரொம்ப சிறப்பாக நமக்கெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். ஏன் இவ்வளவு சிக்கல்கள் சமுதாயத்தில் நடக்கிறது என்று சொன்னால், அதற்கும் கூட இளர் பலராகிய காரணம் ரொம்ப அற்புதமாக அந்த வள்ளுவம் சொல்லும், இளர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோளாதார் அப்படின்னு சொல்வார். அப்போது இந்த மனித இனம் தவம் என்பதே அற்றுப்போய்விட்டது. உணர்ச்சி நிலையில், அந்த உணர்ச்சி நிலை எதுக்காக வருகிறது என்றால், பொருள் நுகர்வால்தான் உணர்ச்சி நிலை வருகிறது என்பதை நமக்கு நன்றாக எடுத்து ஆய்ந்து பார்க்கும்போது புலனாகிறது. அந்த புலன் உணர்வு என்று எப்போது ஆரம்பித்ததோ அப்போதே அதில் மயங்கி, சுவாமி ரொம்ப அழகாக சொல்வாருங்க, மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயையாம், மனம் உயிர் வெளியினில் மருவி தோய்ந்திட, மனம் விரிந்து அறிவெனும் மாபதம் எதிடும், மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே என்று அருமையாக சொல்லியிருக்கின்றார்கள். அந்த இடத்துல ரொம்ப சிறப்பாக நமக்கெல்லாம் இந்த மனம் புலன் உணர்வில் இருக்கிறதுனால, ஏன்னா அது பழக்கமாகி வழக்கமாகி அதிலேயே உழன்று 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 நாம் துன்புறுகிறோம் என்பதைத்தான் அந்த இடத்துல அற்புதமாக நமக்கெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். அந்த மனதினை ரொம்ப மனமது இயற்கையின் மாபெரும் நிதி, மனதினை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பம், மனதினை உயர்த்திட மட்டிலா இன்பம், மனதிலேயே உலையலாம் மற்றெங்கு தேடிவீர் என்று அற்புதமாக நமக்கெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். ஆசான் அருட்தந்தை அவருடைய வாக்கு கேட்டபடி இந்த மனித மனம் ஏன் இத்தனை ஆண்டுகள் ஆகியும் பண்படவில்லை என்பதை ஆய்ந்துதான் அதை பயிற்சி வடிவில் கொடுத்திருக்கின்றார்கள். ஏனென்று கேட்டாலே, இன்றைக்கு பார்க்கின்ற பொருளெல்லாம் இறைவனுடைய தன்மாற்ற சரித்திரமே. இதை எல்லாரும் வேதாத்திரியத்தை பயின்ற அத்தனை பேர்களும் உணர்ந்திருக்கின்றார்கள். அது எதுவும் மாற்றமே இல்லை. இந்த வேதாத்திரியத்தை இன்றைக்கு எப்படி கொடுத்திருக்கின்றார்கள் ஆசான் அருட்தந்தை என்று சொன்னால், பயிற்சி வடிவில் கொடுத்தால் ஒரு மனிதனை பண்பட வைக்க முடியும். அந்த பண்பட எப்படி, ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கொள்ளலாம். இப்போது இப்போ நாமே கெடுத்திருக்கின்றோம் எதை, நீரை. அந்த நீரை தூய்மைப்படுத்துவதற்காக சில முறைகளை மாற்றம் செய்கின்றோம், தூய்மையாக குடிநீராக மாறுகிறது. அதே போல அறிவில் உயர்ந்த மனிதனை பண்படுத்துவதற்கு பயிற்சி கொடுத்தால் மாற்றம் பெற முடியும் என்ற ஆய்வுக்கு பின்னால் தான் சாமிஜி எல்லாவற்றையும் பயிற்சியும் கொடுத்தார். இந்த பயிற்சியும் கொடுத்ததை இப்போ நாமெல்லாம் சரியாக செய்ய வேண்டும் என்பது தான் ஒரு முக்கியம். இப்போது இந்த பயிற்சியை சரியாக செய்து இதனுடைய விளைவாக தன்னையும் தன் பக்குவமான குடும்பத்தையும் இந்த சமுதாயத்தை மாற்றக்கூடிய சிறப்பு எங்கிருந்து துவங்குகிறது என்று சொன்னால், தனி மனிதன் என்று
ஆசான் அருட்தந்தை அவர்கள் சொல்வார்கள். ஏன்னா நீ பண்படாமல் சமுதாயத்தையும் பண்படுத்த முடியாது, உன்னுடைய உடல் நலத்தையும் சரியாக கவனிக்க முடியாது. அப்போ நீ முதல்ல பண்படணும் அப்படின்றது தான் தனி மனித அமைதியை உலக அமைதிக்கு வித்து என்று ஆசான் அருட்தந்தை அவர்கள் அற்புதமாக சொல்லியிருக்கின்றார்கள். இந்த நோக்கில் நாம் சிந்திக்க வேண்டும். அப்போ நாம் பண்படணும் என்பதை ஆழமாக நம் சிந்தனையில் இருத்தி கொள்வதோடு மட்டும் இல்லாமல் இந்த சிந்தனை தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையாக மாற்ற வேண்டும். ஏனென்று கேட்டாலே, இப்போ வாடிய பயிரை கண்டபோது வாடினார், ரொம்ப சிறப்பான வார்த்தை அல்லவா? ஒரு உயிர் துன்பப்படக்கூடாது, அது வாடிச்சுன்னா நான் வாடுறேன்றார். அதே மாதிரி எல்லா இடங்களிலும் அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்கிறார். அதே பாரதி ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பான், நல்லா நம்மளாம் படித்திருக்கின்றோம். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மழையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் யாமின்றி வேறில்லை, நோக்க நோக்க கழியாட்டம் என்று ஆனந்த கூத்தாடியார் இருக்கின்றார். ஆனந்த கூத்தாடி இருக்கின்றார். இதை நாம் நன்றாக ஆய்ந்து பார்க்க வேண்டும் சான்றோர் பெருமக்களே. அது மட்டுமல்லாமல் ஆசான் அருட்தந்தை அவர்கள் மிக அற்புதமாக ஒரு கவியில் சொல்லுகின்றார், மனித உயிர் பிறவியதன் மதிப்புணர வேண்டும். பாருங்கள், நம்ம பிறப்பினுடைய மதிப்பை உணரணுன்றாரு. மனித உயிர் பிறவியதன் மதிப்புணர வேண்டும், மனம் உயிர் மெய் மூன்றான மறைபொருட்களான. பாருங்கள், இந்த நம்ம உடலுக்குள்ள மறைபொருளாக இருக்குது மனம் உயிர் மெய் என்ற இறை வழி, அதான உண்மை. அதாவது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று வள்ளுவம் சொல்லும். எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று எல்லாவற்றையும் அந்த அறிவை செம்மையாக பயன்படுத்த வேண்டும் என்று தான் அறிவுறுத்தியிருக்கின்றார்கள். ஆனால் நம்ம அதை புலன் மயக்கத்தில் பொருள் வயப்பட்ட அறிவாக இருக்கிறது, அதை செம்மையான இறை அறிவாக நாம் மாற்றக்கூடிய ஒரு சிறப்பு எங்கே இருக்கிறது என்று சொன்னால் மனித இனத்தில் மட்டுமே இருக்கிறது. அதுதான் சொல்கிறார், உயிர் மெய் மூன்றான மனம் உயிர் மெய் மூன்றான மறைபொருட்களான மனிதனுடைய ஆற்றல்களை மலர வைக்க வேண்டும். இதை எப்படின்னா ஒரு கவியில் ரொம்ப அழகாக சொல்லுவாருங்க, நந்த இறையன் இறை ஒரு சிறப்புமிக்க தத்துவம் அது, இயற்கையனும் நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மலர் மனிதன் என்று சொல்லுவார். இயற்கையனும் நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மலர் மனிதன் என்று சொல்லுவார். கொஞ்சம் சிந்தனையாளர்களே, அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம நிறுத்தி பார்க்கணும். ஏன்னா இந்த கவியில் அதை ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கிறார். இந்த மலர் மொட்டாக இருக்கின்ற வரை மனம் வீசாது, அது மலர்ந்தால்தான் மனம் வீசும். அந்த மலர்ந்த மனம் மற்றவரை கவரும், மலர்ந்த போது வீசுகின்ற மனம் மற்றவரை கவரும், அப்போது அன்பும் கருணையும் பொங்கும் பூரிக்கும். அதுதான் அங்கே சொல், மனிதனுடைய ஆற்றல்களை மலர வைக்க வேண்டும். மறைந்திருக்கும் உட்பதிவாம் பலவினைகள் தம்மை மனிதனை மாற்றி மனிதனே மாற்றி அறச்செயல் பதிவு செய்து மன தூய்மை வினை தூய்மை பெற்று பரத்துறைந்து மனிதனவன் உயர் மனிதனாக வாழச் செய்யும் மனவளக்கலையினை பரப்பி நலம் காண்போம் என்று ஒரு அற்புதமான கவியை நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள் சான்றோர் பெருமக்களே. இந்த இடத்துல கொஞ்சம் ஆய்ந்து பாருங்கள், இந்த மனிதனுடைய சிறப்பு என்ன, எதற்காக இறைவன் முழுமையாக இறை அறிவை நம்மோடு கொடுத்திருக்கின்றான். இந்த இடத்துல பாரதி ரொம்ப அழகாக சொல்லுவான், நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எரியலாமோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் என்று மிக சிறப்பாக சொல்கிறான். அறிவு இறை அறிவு முழுமையாக எங்கிருக்கிறது என்று சொன்னால் மனிதனிடம் இருக்கிறது என்பதை பாரதியும் சொல்லுகின்றான், ஆசான் அருட்தந்தை அவர்களும் சொல்லுகின்றார்கள். இந்த இறையினுடைய தன்மாற்றத்தில் முழுமையானவன் மனிதன் என்று. அப்போ இந்த முழுமையான மனிதன் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்ற சிந்தனை தான் இப்போது நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஏன்னா
பிறர் வளத்தை பறித்து தான் வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கம். அந்த நோக்கத்தின் விளைவே இன்று நாம் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை துன்பங்களுக்கும் காரணம். ஏன்னா ஒரு கவியில் ரொம்ப அழகாக சொல்லுவாருங்க, மிக சிறப்பான கவி, பிறருக்கு பின்னும் துன்பம் விளைந்திடாத பெருநோக்கில் தான் வாழ்தல் ஒழுக்கமாகும். பிறருக்கும் நல்வாழ்வளித்து தானும் வாழும் பெற்று அறமாகும் நோன்பு ஆகும். பிறர் நல பிறர் உணர்ச்சி தன் உணர்ச்சியோடு இணைந்து இயங்கும் பேரியக்க நிலை உணர்ந்தால் ஞானமாகும். பிறர் நலத்திற்கே தன் வாழ்நாளை பேரறிவோடு அர்ப்பணித்தல் தொண்டு ஆகும் என்று அந்த எட்டு வரி கவியிலே மிக சிறப்பாக சொல்லியிருக்கின்றார். பிறருக்கு பின்னும் துன்பம் விளைந்திடாத பெருநோக்கில் தான் வாழ்தல் ஒழுக்கமாகின்றார். இந்த ஒழுக்கம் என்பதுதான் பண்பாடு என்று சொல்லுவார்கள். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று வள்ளுவம் கூறும். சான்றோர் பெருமக்களே, ஒரு நல்ல சிந்தனையை இப்போது நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அந்த சிந்தனையானது மனிதன் பண்படுவதற்குண்டான சிந்தனைகள். பண்படும் போது தான் அதை நாம் பயன்பெறக்கூடிய ஒரு தன்மை வரும். என வாழ்க்கையில் இன்றைக்கு எல்லா வகையிலும் துன்புற்று மனித இனம் அளவில்லாத துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், எல்லாமே இன்றைக்கு உடல் நலமாகட்டும் மனநலமாகட்டும் பொருள் வளமாகட்டும் அனைத்துக்கும் காரணமாக இருப்பது மனித இனத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிக்கல். அது ஒரே சிக்கல், பொருள் 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 பொருள். அது மெட்டீரியல் கான்சியஸ்னஸ், பொருள் வயப்பட்ட அறிவு என்று ஆசான் அருத்தந்தி அவர்கள் சொல்லுவார்கள். பொருள் வயப்பட்ட அறிவு, அருள் வயப்பட்ட அறிவு, அதுதான் ஒரு மனிதனை உயர்த்தும். வள்ளல்பிரான் ரொம்ப அழகாக சொல்வார்கள், மண்ணால நின்றவர்தம் வாழ்வு வேண்டேன், மற்றவர் போல் பற்றடைந்து மாள வேண்டேன், விண்ணால நின்ற ஒரு மேன்மை வேண்டேன், வித்தகனே உன்னருளே வேண்டுகின்றேன் என்று அற்புதமாக சொல்லுவார்கள். நன்றாக ஆய்ந்து பார்த்தால் இத்தனைக்கும் மூலம் எது என்று கேட்டால், மனிதனுடைய பழக்கத்தாலே அது வழக்கமாகி, என்ன பழக்கம், தீய பழக்கங்கள், பொருள் வயப்பட்ட அறிவு, நுகர்வதில் இருக்கின்ற துன்பம், உணராத தன்மை, இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு ஆய்ந்து பாருங்கள். யாரும் எதையும் கொண்டாடவில்லை, யாரும் எதையும் எடுத்து செல்வோரும் இல்லை. ஆனால் வாழ்கின்ற காலத்தில் எப்படி வாழ வேண்டும், நிறைய சான்றுகள் சொல்லியிருக்கின்றார்கள். எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை சரித்திர வாயிலாக நமக்கெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு தாவரத்துக்கு கூட தன்னுடைய மனம் இறங்கி முல்லைக்கு தேறியிருந்தான் பாரி என்று நமக்கெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள் சரித்திர வாயிலாக. ஒரு பறவை தன்னுடைய மடியில் விழுந்த அவயம் நோக்கி விழுந்ததுக்கு தன் உடலையே ஈந்தான் என்று மிக சிறப்பாக சிபியை நமக்கெல்லாம் எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். ஒரு கன்று தன் ஒரு தாய் பசு தன் கன்றை இழந்த ஒரு சோகத்தில் இருப்பதற்காக தன் மகனையே ஈந்தான் என்று மனுநீதி சோழனை சொல்லியிருக்கின்றார்கள். அத்தனை சாதனைகளையும் செய்ய வேண்டும் என்று கேட்டீர்களா, செய்ய வேண்டுமா என்று கேட்டீர்களா என்றால், நிச்சயமாக சொல்லவில்லை. மனிதன் மனிதனுக்கு துன்பத்தை கொடுக்காமல் இருந்தால் கூட போதும். அதான் சொல்வார் சாமிஜி, ஒருவருடைய துன்பத்தை போக்குதலே பண்பாடு என்று சொல்வாரே, நம்ம துன்பத்தை கொடுக்காமல் இருந்தால் கூட போதும். அந்த நிலையில் இருந்து கூட நம்மால் நம்மை மாற்றிக்கொள்ள இயலவில்லை என்பதுதான் மிக மிக வருந்தத்தக்க விஷயம் என்று ஆய்வாளர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த வகையில் ஆய்ந்து பாருங்கள் சிந்தனையாளர்களே. பிறந்தது எதுக்காக பிறந்திருக்கிறோம் அப்படின்னா, இறக்கதற்காக. அந்த சாமிஜி ஒரு கவியில் ரொம்ப அழகாக சொல்வாருங்க, இறப்பதற்கே பிறந்திருக்கின்றோம், எனினும் அன்னால் எண்ணத்திற்கெட்டும் மட்டும். அன்னால் இப்போ நம்ம எண்ணத்துக்கு நம்ம செத்துருவோம் அப்படின்ற எண்ணம் நமக்கு எப்போ கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து தான் தீரன்றது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இறப்பதற்கே பிறந்திருக்கின்றோம், எனினும் அன்னால் எண்ணத்திற்கெட்டும் மட்டும் இந்த உண்மை மறக்காமல் மற்றவர்க்கு தீங்கின்றி மண் மீது உழைத்துண்டு அன்பாய் வாழ்வோம் என்று
மிக சிறப்பாக அந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். கொஞ்சம் இதை நல்லா சிந்தனை பண்ணி பாருங்கள் சான்றோர் பெருமக்களே. பிறந்தது எதுக்கான்னா இறக்கிறதுக்கு தான், இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் அது ஒரு எண்ணத்துக்கு எட்டு மட்டும் இந்த உண்மை மறக்காமல் இருக்கணுன்றார். நான் எப்பவும் இப்போ எப்போவும் பிறந்துட்டேன், ஆனால் சாஸ்வதமாக இருக்கிறேன் அப்படின்ற உணர்வு தான் எல்லாத்துக்கும். நான் 2000 வருஷம் வாழணும் அப்படின்ற உணர்வு இருக்கிறது. சிலர் இந்த வாழ்க்கையில் மிக மிக கொடுமையான துன்பத்தை என்பது எப்போ சாவேன்னு சொல்லுவாங்க. மற்றவங்கள்லாம் எப்படி இந்த உயிர் போயிடுமா அப்படின்ற ஒரு பயம்தான் இருக்கிறது. ஆனால் மறக்காமல் மற்றவருக்கு தீங்கு செய்யணும், இந்த உண்மையை உணர்ந்துக்கணும். எப்போ இருந்தாலும் ஒரு நாளைக்கு சாவை தான் போகிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த உண்மையை உணர்ந்த பின்னால் மறக்காமல் மற்றவருக்கு தீங்கு செய்யாமல் இருக்கணுன்றார். அதாவது மண் மீது உழைத்துண்டு அன்பாய் வாழ்வோம்ன்றார். கடைசியில் பார்த்திங்கன்னா உழைத்துண்டு அன்பாய் வாழ்வோம்னு என்ன, பிறருக்காக நிறைய பேர் பார்த்திங்கன்னா தன்னுடைய ஆயுள் முழுதும் பிறருக்காக உழைத்தவர்கள் எவ்வளவு பேர்னு பாருங்கள். ஒரு 26 ஆண்டுகள் தன்னுடைய சமூகத்துக்காக சிறையில் இருந்தார் நேஷன் மண்டேலா அவர்கள். தன் வாழ்நாள் முழுதுமே அர்ப்பணித்தார்கள் அன்னை தெரசா அவர்கள். இதெல்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்படிலாம் வாழ்ந்திருக்கிறார்கள். மற்றவருடைய நலனே என்னுடைய நலன் என்று எத்தனை ஆன்மாக்கள், எத்தனை ஜீவன்கள், இத்தனை இறைவனுடைய வெளிப்பாடுகள் அந்த ஜீவன் மூலியமாக வெளிப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். அதே முறையில் நமது ஆசான் அருட்தந்தை அவர்களையும் கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்கள். அவருடைய பிறந்ததிலிருந்து 12 வயதில் துவங்கி 95 ஆண்டுகள் வரை அவருடைய நோக்கம் முழுதும் மற்றவருக்காகவே பயன்பட்டிருக்கிறது. இந்த சமுதாயம் எப்படி செழிப்பாக இருக்க வேண்டும், இந்த சமுதாயம் எப்படி நலமோடு வாழ வேண்டும், மகிழ்ச்சி என்பது என்ன, இந்த உடல் துன்பம் போக்குதல் தானே மகிழ்ச்சி. ஆனால் பணம் என்று இந்த உடலுக்கு துன்பத்தை தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஒழிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோமா? நிச்சயமாக சிந்தித்து பாருங்கள் சான்றோர் பெருமக்களே. மண் மீது வாழ்கின்றோம், ஆனால் அந்த வாழக்கூடிய காலம் சொற்பம். அந்த சொற்ப காலத்தில் பிறருக்கு என்னால் என்ன செய்ய முடியும் என்பதை தன்னலமற்ற சேவையாக எடுத்துக்கொள்ளும்போது தான் அங்கே உயர்வு மிக மிக உயர்ந்த நிலையில் அந்த மனிதன் வாழக்கூடிய தன்மை. இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று கண்ணதாசன் ஒரு இடத்துல பதிய வைத்திருக்கின்றான் ஒரு கவியிலே. சிந்தித்து பாருங்கள், அந்த உயர்ந்த நோக்கம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்துவிட்டால் எந்த நிலையில் இந்த சமுதாயம் இருக்கும் என்று சிந்தனை ஆற்றல் மிக்க சான்றோர் பெருமக்களே உணர்ந்து பாருங்கள். அப்போதுதான் இந்த சமுதாயம் ஆசான் அருட்தந்தை அவர்கள் மிக தெளிவாக நமக்கெல்லாம் எடுத்திருக்கின்றார்கள். இயற்கை, மனிதன், சமுதாயம் ஒன்றால் ஒன்று கிட்டால் மற்றது பாதிக்கும் என்று அற்புதமாக சொல்லியிருக்கின்றார்கள். இது ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பாடத்திட்டத்திலும் நமக்கு வந்திருக்கின்றது. அந்த நிலை உணர்ந்து மனிதன் மாற்றுவதற்குரிய சிறப்புகள் தான் மனவளக்கலையில் கொடுத்திருக்கின்றார்கள். அதை ரொம்ப அழகாக சொல்வார், அவா முதல் ஆறுகுண ஆளுமை பேர் அடையார் சிவாயன பலநூறு ஜெபித்தாலும் சிவநிலை அடையார் என்று சொல்லுவாங்க சுவாமிஜி. எல்லாமே காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம் என்று வடநூலில் சொல்லியிருந்தாலும் கூட அந்த சாமி அருட்தந்தை அவர்கள் தெளிவாக அருகுண சீரமைப்பு என்று கொடுத்திருக்கின்றார்கள். இறைவனுக்கும் நமக்கும் எவ்வளவு இடைவெளி இருக்கிறது, எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த அருகுண சீரமைப்பை சீரமைத்து விட்டால், அதில் இருக்கின்ற பட்டியலை ஒழுங்கு செய்து விட்டால் மிக சிறப்பாக இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் சான்றோர் பெருமக்களே. நன்றாக ஆய்ந்து பார்த்தால் தெரியும் நமக்கெல்லாம் பக்தி மார்க்கத்தில் ஒரு மனிதனை மாற்றுவதற்கு எவ்வளவு வழிகளை கொடுத்திருக்கின்றார்கள். அதிலும் மாறவில்லை, ஞான மார்க்கத்திற்கு வந்தார்கள் அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய பேர் இன்றைக்கு ஞானம் என்று சொல்லிக்கொண்டு அது உண்மையான ஞானம் வெளிப்படலை, அது பொய் ஞானமாக மெய்ஞானமாக இல்லாமல் அது பொய் ஞானமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது பல நிலைகளிலே. அதைத்தான் ஆசான் அருட்தந்தை அவர்கள் மிக அருமையாக சொல்லியிருப்பார்கள், அன்றைய மத நிறுவனர்கள் தலைமையேற்று நடத்தினார்கள், இன்று வேடம் பூண்டவர்கள் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று. அதனால் போலியாக இருக்கக்கூடாது, உண்மையாக இருக்க வேண்டும். அதுதான்
அவ்வை மூதாட்டி ஒரு கவியில் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருப்பாங்க. இந்த கவியை நான் ஆய்ந்து பாருங்கள், உங்களுக்கும் தெரியும். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் கூண்குருடு செவிடு பேடு நீங்களாக பிறத்தல் அரிது. கூண்குருடு செவிடு பேடு நீங்களாக பிறந்த காலையும் கல்வியும் ஞானமும் நயத்தல் அரிது. கல்வியும் ஞானமும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் ஆற்றல் அரிது. தானமும் தவமும் தான் ஆற்றிட வானவர் நாடு வழி திறக்குமாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இந்த மனித பிறப்பினுடைய முடிவு எங்கே இருக்கிறது, அதாவது இறைநிலையினுடைய தன்மாற்ற சரித்திரம் எங்கே நிறைவு பெறுகிறது என்று சொன்னால் மனிதனிடம் என்று ஆசான் அருட்தந்தை அவர்கள் சொல்லுவார்கள். இந்த சிந்தனையை நீங்கள் எல்லாம் மேற்கொள்ள வேண்டும். ஏனென்று கேட்டால், மனிதன் அறிவிலே உயர்ந்தவன் மட்டுமல்ல, மிக சிறப்புமிக்க இறை அறிவு முழுமையாக இருக்கக்கூடியவன். அந்த அறிவை செம்மைப்படுத்தி பண்பட்டு மற்றவர்களுக்கு பயன்பட நாம் அனைவருமே இந்த மனவளக்கலை நான் முன்பு சொன்னது போல மிக அற்புதமாக இந்த கவியை நமக்கெல்லாம் கொடுத்திருக்கின்றார்கள். மனித உயிர் பிறவியதன் மதிப்புணர வேண்டும். மனம் உயிர்மெய் மூன்றான மறைபொருள்களான மனிதனுடைய ஆற்றல்களை மலர வைக்க வேண்டும். மறைந்திருக்கும் உட்பதிவாம் பலவினைகள் தம்மை மனிதனே மாற்றி அறச்செயல் பதிவு செய்து மன தூய்மை வினை தூய்மை பெற்று பரத்துறைந்து மனிதனவன் உயர் மனிதனாக வாழ வேண்டுமென்று அந்த கவியிலே அற்புதமாக நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். சான்றோர் பெருமக்களே, அதற்கு ஒரே வழி இன்றைக்கு இருக்கின்ற சமுதாய அமைப்பிலே வாழுகின்ற மக்கள் எத்தன்மையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அது எத்தன்மையில் மாற்ற வேண்டும் என்பதை மனவளக்கலை என்ற ஒரு அற்புதமான பயிற்சி முறை நமக்கெல்லாம் அறிவுறுத்தி இருக்கின்றது. அந்த பயிற்சியை நாள்தோறும் தவறாமல் செய்து தவம் அறம் இயற்றி அதன் வழி நடந்து வாழ்க்கையை அதன் வழி மாற்றி அமைத்து கொண்டு பண்பட்டு மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய நிலையிலே வாழ்வோம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று